இந்த காணொலியை பார்க்க வந்த அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் ஊரில் தான் இருக்கோம், நானும் தம்பியும் அவ்வளோதான் வந்து கிளம்ப போகிறோம். அதனால் வந்து அம்மா கொஞ்சமாக கடலக்காய் வந்து பிடிங்கி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கலைச்சல்ல பிடிங்கி வச்சுட்ருக்காங்க. ஹரிக்குட்டி வந்து கூடவே சேர்ந்து நான் வந்து பிடுங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பிடுங்கிட்டுருக்காங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா கடலக்காய் வந்து நல்ல மகசூல், கொஞ்சம் தான் வந்து பிடிங்கிருக்கும். இதுலேயே வந்து நிறைய காய்கள் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இது குத்து கடலக்காய்னு சொல்லுவாங்க. இது வந்து பிடுங்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், கடலக்காய் வந்து அவ்வளோ வந்து அக்காது. ஆனால் அந்த கொடி கடலக்காய்னு சொல்கிறது அது வந்து கடலக்கட்டிலாம் பறித்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஹரிக்குட்டியை பாருங்கள், ஈஸியாக வந்து பிடுங்கிடுறாங்க. மொத்தம் வந்து நமக்கு இவ்வளோ கடலக்காய் வந்து கிடச்சிருக்கு, ஆனால் கொஞ்சம் தான் வந்து நம்ம பிடுங்கணும். இதிலே ஒரு ஆளுக்கு மூணு நாலு படி கடலக்காய் எடுத்துகிட்டு அவ்வளோதான் நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்ப போகிறோம். இன்னும் ஒரு வாரம் கழித்த பிறகு தான் கடலக்காய் வந்து பிடுங்க போகிறாங்க, ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா திரண்டு இருக்கும்ட்டு சொன்னாங்க. அகல உழுதலை விட ஆழ உழுதலை மேல் அப்படின்ற மாதிரி அப்பா வந்து அந்த அளவுக்கு நல்லா வந்து உழவு கொடுத்துட்டாங்க. செடியை வந்து பிடுங்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, நல்லா காயும் பிடிச்சிருக்கு. அப்புறம் பிடுங்கின செடியெல்லாம் கொஞ்சமாக வந்து தோட்டத்துலேயே வந்து பறித்தோம். மீதி வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அம்மா அப்பா நான் ஹரிக்குட்டி எல்லாமே வந்து பறித்தோம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.